நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, ஒரு குற்றத்திற்காக 3 நபர்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. இப்போது அந்த சிறையில் அடைச்ச 3 நபர்களையும் நேராக நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நிறுத்தி அங்கே நீதிபதி முன்பு விசாரணை வந்து நடத்தப்படுது. இப்போது 3 நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. இந்த 3 நபர்களுக்கும் நான் தூக்கு மேடைக்கு வந்து பரிந்துரைக்கிறேன், இவங்க 3 பேரையும் தூக்கில் போடணும், இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தீர்ப்பு வழங்கிடுறாரு. அடுத்து என்ன நடக்குது, அதில் ஒருத்தர் மத தலைவர், இன்னொருத்தர் வழக்கறிஞர், இன்னொருத்தர் இயற்பியலாளர். இப்போது 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனைக்கு வந்து தயாராகிட்டாங்க. நாட்கள் கடக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் தூக்கு தண்டனை வந்து விதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. இப்போது 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து பார்த்து விசாரிச்சுட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 3 பேருக்கும் பயங்கர பயம் வந்துருச்சு, நம்ம உயிரை இந்த உலகத்தை விட்டு பிரிய போதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 3 பேருமே வந்து நம்ம எப்படியாவது வந்து இதிலேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஜெயிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு ஜெயிலிருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் அப்பையும் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. இப்போது அப்படியே நேரம் கடந்துக்கிட்டே போகுது, விடியோ காலம் 4 மணி. இப்போது அந்த 3 பேரையும் போலீஸார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக சொல்கிறாங்க, உங்களுக்கு 3 பேருக்கும் தூக்குக்கு ரெடியாச்சு, கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகுது அட்டுக அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. 3 பேருமே பயத்தோடு தான் போகிறாங்க. முதல்ல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மத தலைவர், இந்த மத கலவரத்தில் நீ தானே தூண்டி விட்ட, உன்னோடைய கழுத்தில் வந்து இப்போது கயிறு வந்து மாட்ட போகிறோம், கடைசியாக நீ ஏதாவது வந்து சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கைத்தை மாட்டிட்டு வந்து கேட்குறாங்க. இப்போது அந்த கேள்விக்கு ஆண்டவன் ஆண்டவன் ஆண்டவன், அவனே என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத தலைவர் வந்து சொல்கிறாரு. இப்போது அவர் காப்பாற்றுவாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ மத தலைவரோட கழுத்தை வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நெருக்காமல் கயிறு போய் நின்றுது, அவர் வந்து கீழே தொங்கவே இல்லை. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிசயத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா அது, கயிறை வந்து இழுக்கிறாங்க ஆனால் வந்து தூக்கில் வந்து தொங்கவே இல்லை, அந்த தூக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கும் போது, அப்போ ஆண்டவனை சொன்னதால தான் வந்து காப்பாற்றிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு மத தலைவரை வந்து விட்டுருங்க, ஆண்டவரே வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ரெண்டாவது அடுத்து வழக்கறிஞர், அவரையும் கூட்டிகிட்டு வந்து அவருக்கும் அதே மாதிரியே வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, கடைசியாக அதை வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதி 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 நீதியை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மேடையை இழுக்கிறாங்க, அவரோட கழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியில் நின்றுது, அவரையும் மக்கள் அதிசயத்தோடு பார்க்குறாங்க. என்னடா அது, இவரும் தப்பிச்சுக்கிட்டாரு, நீதி இவரை காப்பாற்றிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டாங்க. அடுத்து இயற்பியலாளர், அவர் தான் உள்ள வந்து வராரு. இப்போது நீங்கள் ஏதாவது வந்து சொல்ல விரும்புகிறீங்களா கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, எனக்கு ஆண்டவனை பற்றியும் தெரியாது, எனக்கு நீதியை பற்றியும் தெரியாது, ஆனால் அங்கே தூக்கு மேட கழுத்தில் ஒரு முடிச்சிருக்குன்னு மட்டும் நல்லா தெரியும், அதனால தான் கயிறு கழுத்தை வந்து பதம் பார்க்கல அப்படின்றதும் எனக்கு தெரியும், அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அடுத்து என்னாவது, அந்த முடிச்சு கழுத்தை வந்து பார்க்குறாங்க, பரிசீலித்து பார்க்கும்போது அங்கே ஒரு முடிச்சிருக்கிறது வந்து தெரிய வந்துருச்சு. அடுத்து என்னாவது அப்படின்னா, நீ இந்த தப்பிச்சு போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வழக்கறிஞர் அந்த மத தலைவர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இவரை போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் முதல்ல இவரை போட்டுட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து போட்டுடுறாங்க. ஸோ இப்போ ஒருத்தலாக இவருக்கும் தூக்கு விந்து போச்சு, தப்பிச்ச அந்த ரெண்டு பேர்த்துக்கும் தூக்கு விந்து போச்சு. பாவம், அவங்களுடைய ஆன்மா வெளியில் வந்ததுக்கப்புறம் சண்டை போட்டுக்குது ஒருத்தனோட ஒருத்தன், ஏண்டா நான் தப்பிச்சிருந்தேன் ஆனால் நீ ஒரு முடிச்சிருக்குன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டியாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆன்மாக்குள்ளேயே ஆன்மா சண்டை போட்டுக்குது. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா நம்ம வாய் நமக்கே ஆப்பு வச்சுச்சாட்டுக்கு, அந்த முடிச்ச நம்ம சொல்லாமல் இருந்திருந்தா நாமளும் வந்து தப்பிச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க. இப்போ சில சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பழகிக்கணும். ஒருவேளை நம்ம வாயை திறந்து ஏதாவது பேசிட்டோம், உண்மையை சொல்கிறோம் இல்லை பொய்யை சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஏதாவது உளறி கொட்டினோன்னு வச்சிங்களேன், அது உங்கள் கழுத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தாக கூட வர்றதுக்கு இருக்கும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டாளாக இருப்பது புத்திசாலித்தனமான வந்து வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதாரணமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.